தொண்டன் பைந்தமிழ் சங்கம் மற்றும் நிலாவட்டம் இலக்கிய அமைப்பு சார்பில் 100 கவிஞர்கள் தலா 100 கவிதைகளில் கவித்தயனருவி என்ற தலைப்பில் 10,000 கவிதைகள் அடங்கிய தொகுப்பு எனும் உலக சாதனை நூல் வெளியீட்டு விழா எருக்கஞ்சேரியில் உள்ள விஏஎம் மகாலில் அதன் தொகுப்பாசிரியர் கவிஞர் என் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் புதிய உலக சாதனை விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அரசவை கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான கவிஞர் முத்துலிங்கம், தமிழ்நாடு வஃபு வாரிய தலைவர் ஜனாப் எம் அப்துல் ரஹ்மான், அனைத்திந்திய தமிழ் சங்கம் தலைவர் ஆவடிக்குமார் உள்ளிட்ட பல தமிழ் சான்றோர் அறிஞர்கள் இலக்கிய ஆளுமைகள் முன்னிலையில் உலக சாதனை நூல் வெளியீடு நடைபெற்றது. மேலும் இந்த கவிதை தொகுப்பை எழுதிய தமிழகம் மட்டுமின்றி இலங்கை, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்த சுமார் 100 கவிஞர்களை கௌரவப்படுத்தும் வகையில் அவர் மாலை மற்றும் சால்வை அணிவித்தும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயங்களையும் வழங்கி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் நிலாவட்டம் இலக்கிய அமைப்பின் அமைப்பாளர் முனைவர் எம் ஜலாலுதீன் உள்ளிட்ட பல தமிழறிஞர்கள், கவிஞர்கள், சான்றோர்கள், பொதுமக்கள் என பலர் பங்கு கொண்டனர். நான் திருப்பூர் மாவட்டம் அன்னமங்கலம் என்ற ஊரிலிருந்து வந்திருக்கிறேன். நான் தொடக்கப்பள்ளி அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக வேலை செய்து வருகிறேன். நான் முகநூல் பதிவில் 150 மேற்பட்ட கவிதைகளை எழுதி 135 வெற்றி சான்றிதழ்கள் பெற்றுள்ளேன். இப்போது இன்று நடைபெறக்கூடிய உலக சாதனை விழாவில் குளிரும் நட்சத்திரங்கள் என்ற 100 கவிதையினை படிப்பாக கொடுத்து இந்த உலக சாதனை நிகழ்வில் நான் பங்கேற்று சான்றிதழ்களை பெற்றுள்ளேன். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. இதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய மனைவி, மகள், அம்மா ஆகியோருக்கு மனமான நன்றியும் இந்த குடும்பத்திற்கு மனமான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வளர்க்க அறிபாடு பெற்றிருக்கார் சதை முசேன் அவர்கள். 100 கவிதைகளும் 10,000 கவிதையை வந்து பதிக்கிறது அவர் ரொம்ப சிரமப்பட்டு நம்ம தமிழுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. அது அவர் கஷ்டப்பட்ட உடனையும் நான் அப்பப்போ ஃபோனில் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஆனால் நம்ம தமிழுக்காக ஒவ்வொரு தமிழனுடைய வளர்ச்சிக்கும் இந்த தமிழுக்கும் இந்த அளவுக்கு வந்து நம்ம கொண்டு வரவில்லை. இன்னும் அவர் வந்து உலக சாதனைகள் நிறைய வாங்கணும்னு பிரச்சாரம் வைக்கிறார். அவினாசிகள் வந்து அவினாசி தமிழ் வெல்ல தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன்கொண்டு தமிழ். இன்று உலகெங்கும் பாய்க்கும் இந்த தமிழ் மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க ஒரு ஆசை. இந்த கவிதைகளால், இந்த கவிஞர்களால் உங்களுக்கு பெரிய ஆசை இருந்தது. அதற்காகத்தான் இது வந்து 10,000 கவிதைகள், உலகில் உள்ள 100 கவிதை இணைத்து 10,000 கவிதைகள் இணைத்து மிகப்பெரிய தொகுப்பு நூலாக இன்று எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு இந்த தொகுப்பினை வெளியிட்டு இருக்கிறோம். இது வந்து 100 கவிதைகள் இணைந்த ஒரு பெரும் சாதனை. தமிழ் தொண்டன் பயண சங்கம் மற்றும் நிலாவட்டம் இலக்கிய அமைப்பு இணைந்து இந்த சாதனையை செய்திருக்கிறது. மேலும் மேலும் தமிழ் வளரணும். இந்த எழுத்துக்களாலும் கவிதைகளாலும் இந்த உலகம் பேசப்படணும். சிறுவர் முதல் பெரியவர்கள் இந்த வாசிக்கும் பழக்கத்தை கொண்டு வரணும். எங்கும் ஆங்கிலம் கலந்த வார்த்தையை தவிர்த்து தமிழகத்தை முயற்சிக்க வேண்டும். அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கான நிறைய கவிதை நாங்கள் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம். இது வந்து என்னுடைய 3வது சாதனை. இது நோபல் உலக பங்கு சாதனை. இது போல சாதனைகள் பல கவி இணைத்து செய்ய ஆசைப்படுகிறேன். தமிழ் தமிழ் பயணம் சங்கம் இன்றென்றும் தமிழத்தையும் முன்னிற்கும், தமிழை பின்பற்றி செல்லும். நன்றி.